உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பேஷனேட்டா இருக்கோ அதை தேடி போங்க. அதாவது யாருமே மோட்டிவேட் பண்ணல, நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க, யாரும் யாரையும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதும் இல்ல வீட்டுல இருக்க உண்மையுமே சரி, எப்படி அவங்க டைம் வந்து பிளான் பண்றது தான் ஒரு பெரிய 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 க்வெஸ்சன். ஹாய் மேம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எந்த ஒரு கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ டவுட் கிளியரிங் செஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை எனக்கு நிறைய மெசேஜ் வரதா இருக்கட்டும், எல்லாருமே கேட்குற ஒரு விஷயந்தான் உங்களோட டைம் எப்படி ஸ்கெடியூல் பண்ணி. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் ஸ்டில் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டோ ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்க, சம்திங் வி ஆர் ஃபீல் ஸோ டிஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டவுனாக இருக்குமா இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகுதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். என்னோட டெய்லி பிஸி ஸ்கெட்யூலில் ஏன் மைண்டை எப்படி நான் ஸ்டெபிலைஸ் பண்ணி எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு உமனாக இருக்கும்போது நிறைய நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி எப்படி வரணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நினச்சிங்கன்னா கீழே இருக்க லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், ஹாபி வந்து டெய்லரிங்காக இருக்கும், டெய்லரிங்காக இருக்க தேவையில்ல, ஃபேஷன் டிசைனிங்காக இருக்க தேவையில்ல, அது என்ன ஃபீல்டாக வேணால் இருக்கலாம், குக்கிங் இருக்கலாம், பேக்கரி இருக்கட்டும், எது வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதும் இல்லை வீட்டில் இருக்க உமனுமே சரி, எப்படி அவங்க டைமை வந்து பிளான் பண்ணுறது தான் ஒரு பெரிய 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 க்வெஸ்சன். ஸோ வீட்டில் தான் இருக்கும், உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் இருக்க தான் அதிகமான ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக வீட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கரெக்டாக டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம், உங்களால் கூட சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பண்ணணுன்றத நீங்கள் முதல்ல மார்னிங்கே அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடுங்க, லன்ச்சும் ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேலை என்ன இருக்குது, க்ளீனிங் டைடி பண்ணிடுங்க, வீடை சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுங்க, குயிக்காக எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ லாக்டவுனில் பசங்க ஸ்கூலுக்கு போகல, ஸோ அதனால் வந்து மார்னிங்கே உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஒரு 11 o'clock டேக் அ 1 hour கேப், வெறும் 1 hour 2 hours உங்களுக்கு நீங்கள் எடுங்க. உங்களுக்கு எது பேஷனேட்டாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிக்கும், இதை பண்ணால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இதை பண்ணால் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour 2 hours அது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இல்லை அது உங்களை வந்து சம்பாதிக்க உங்களுக்கு தூண்டுதோ, இல்லை சம்பாதிக்க உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுதோ இல்லை, உங்களுக்கு மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறோம். உங்களோட டைம் கண்டிப்பாக மார்னிங் 1 hour அதே மாதிரி நைட் 1 hour இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. நைட் என்னோடய ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் வந்து பசங்க ஃபேமிலி எல்லாமே தூங்கின பிறகு தான் என்னோடய டைமை நான் எடுத்துப்பேன். ஏன்னா மார்னிங் வந்து இப்போ இருக்க ரொட்டீனில் கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து நம்ம என்னோட தைக்கிறதோ இல்லை ஏதாவது பண்ணுறதுமோ பார்த்தீங்கன்னா பசங்களை எல்லாருமே தூங்க வச்ச பிறகு தான் என்னோடய டைம் எடுத்துப்பேன். மோஸ்ட்லி கம்ஸ் அலாங் 1 o'clock 2 o'clock 2:30 இது மாதிரி கூட டைம்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய டைம் ஸ்கெடியூல் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour வந்து உங்களுக்கு எது பேஷனேட்டாக இருக்கோ இதனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியுது, இதனால் ஒரு 4 hours நான் சம்பாதிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தில் கீப் ஒர்க்கிங் ஆன். இப்போ எனக்கு ஆரி தெரியும், இல்லை எனக்கு பேக்கிங் தெரியும், இல்லை எனக்கு குக்கிங் தெரியும், உங்களுக்கு எது தெரியுதோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் தட். உங்களுக்கு எது ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்து டெஃபினட்டாக அதுக்குரிய சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யாருமே என்ன மோட்டிவேட் பண்ணல, எனக்கே பண்ணி பண்ணி போர் அடிக்குது, எனக்கு எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் சரி எவ்வளோ தான் வந்தாலும் யாருமே மோட்டிவேட் பண்ணல, நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க, யாரும் யாரையும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும், நீங்கள் தான் எழுந்து ஓடணும், அப்போ தான் நீங்கள் வந்து கோலில் ரீச் ஆக முடியும், யாரையும் என்ன தூக்கி விடணும். ஸோ இதுக்காக வந்து யாரும் என்னை மோட்டிவேட் பண்ணணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்ன பண்ணணுமோ நீங்கள் உங்கள் சொந்த காலில் நீங்கள் உங்கள் மூளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுமோ பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து அதில் நீங்கள் நல்லா ஃபேம் ஆகி சக்ஸஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அப்படி தான் நம்ம இருப்போம், யாராவது கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குமே, யாராவது இதை பண்ணால் நல்லாயிருக்குமே நினைக்கிறோம், அப்படி யோசிக்கவே முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம ஹஸ்பண்டும் சரி, நம்ம அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, எல்லாருமே எது பின்னாடியும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கேட்கவும் முடியாது. இவன் மாரல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் தவிர உங்கள் வேலைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எதிரே பார்க்காதீங்க.
ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்கள், என்ன வேணுமோ அதில் ரொம்ப வந்து அடமெண்ட்டாக இருங்க, அதை கரெக்டாக பண்ணுங்கள். நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்களோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கரெக்டாக பண்ணுங்கள், சக்ஸஸ் மட்டும்தான். ஒரு மென் விமென் ஆர் மச் ஸ்ட்ராங்கர், ஃபிசிக்கலாக இல்லை அப்படி இருக்கலாம், மென்டலி வி ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென் அ மென். கீப் ப்ராக்டிஸிங் வாட் யூ லைக், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பேஷனேட்டாக இருக்கோ அதை தேடி போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் இருக்கும். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம் இட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் டேக் கேர், பை பை.